நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து இதுவரைக்கும் 2000 ஸ்டூடண்ட் வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ணே எனது வந்து தாரமங்கலம், நான் இருந்து வர இடம் தாரமங்கலம். வந்து எத்தனையோ கிளாஸஸ்லாம் போயிருக்கேன், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ஃபினிஷிங் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் இருக்கும். நம்ம ஒரு தொழில கற்றுக்கிட்டோம், அதை நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது? கேட்காதீங்க, இது ரொம்ப நல்ல ஃபீல்டு. இதை விட நல்ல ஃபீல்டு எங்கே தேனாலும் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்களோட பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட இடம் எல்லாமே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி தான் இருந்தது. இந்த இடத்துல தான் தெளிவாக இருக்கேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன், அது கூட செல்லமாக அடிச்சிருக்காங்க. அது பெருசாக இல்லை. இன்னொரு 50 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிக்கவே கூடாது. இவங்க பண்ணுறாங்கன்னா நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து தினம் கொரோனா லாக்டவுன்லாம் வந்து வீட்டில் உட்காரும் போது தான் தோணுச்சு, ஓ நம்ம இன்னொன்று ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாமோ. ஸோ நம்ம மார்க்கெட்டிங்கை நம்ம தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ட்ரெஸ்ஸு எல்லாமே எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மூணை நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். உங்களை தேடி வருவாங்க. பெருமையாக ஆசையாக இருக்குமா? எல்லாம் உட்காந்து 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களோட ஃபோட்டோஸை பார்க்குறாங்க, அதில் பெஸ்ட் யாரும் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் காலே பண்ணுறாங்க. நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு டீச்சராக ஒர்க் பண்ணும்போது கூட வந்து எனக்கு 10,000 தான் சேலரி கொடுத்தாங்க. என்னடா ஃபேமிலி மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. நான் ஹாஸ்டலில் இருந்து தான் படித்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரா 2 hours டைம் கொடுத்து எனக்கு அங்கேயே ஸ்டிச் பண்ண வச்சுன்னு. இப்போ நான் போட்டிருக்கிற ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணது தான். ரீலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளவுஸ் கற்றுக்கிட்டு இந்த ரெண்டுலேயும் வர ஏர்னிங் வச்சு தான் நான் பியூட்டிஷன் கற்றுக்கணுன்ற ஒரு எய்ம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் பியூட்டிஷன் கிளாஸும் வருவேன். வாங்கடா, இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை விட நாளைக்கு வந்து உங்களை வந்து எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸ் விமே நான் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட்டோட இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து பொதுவாக எங்கள் இன்ஸ்டியூட்டோட ப்ரோக்ராம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, எங்கள் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டில் வச்சு அந்த ப்ரோக்ராம் எல்லாமே நாங்கள் பண்ணியிருந்தோம். நானும் எங்கள் கிளாஸஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்க்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து இதுவரைக்கும் 2000 ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதை வந்து முன்னிட்டும் தான் இந்த ஒரு ஈவெண்ட் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்க்கு, எங்கள் பியூட்டிஷியன், டெய்லரிங், ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். இது வந்து எங்களோட ஒரு 2 பேட்ச் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்காக ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம் ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக் அவங்க சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக கேளுங்க. அது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுவேன். இங்கே கற்றுக்கிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கா? யாருக்காவது எல்லாருக்குமே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் இருக்கும். நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம், அதை நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது? மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லை? அது வந்து எந்த பிஸ்னஸ், அது 1 ரூபா பிஸ்னஸாக இருக்கட்டும், 1 லட்ச ரூபா பிஸ்னஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம் தானே? மார்க்கெட்டிங் இல்லாமல் நம்ம என்ன விற்கிறோம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்களோட பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். ஓகே. ஸோ நானே இப்போ வரைக்குமே நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன், நிறைய பேரை பார்த்து கற்றுக்கிறேன். நான் தப்பே கிடையாது. ஒரு ஒருத்தரையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓ இப்படியெல்லாம் பண்ணலாமா. ஸோ இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிக்கவே கூடாது. இவங்க பண்ணுறாங்கன்னா நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து தினம் தினம் நிறைய கற்றுக்கிறேன். தினம் தினம் நிறைய என்னால் முடிஞ்சதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் ஒரு கிளாஸ் போகிறேன், போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அதோட விட்டுட்டேன்னா அது எனக்கு வேஸ்ட்டு தான். அதில் நான் அங்கே பார்க்கும்போது எல்லாமே புரியும், எல்லாமே தெரியும், இவ்வளோதானான்னு தோணும். நான் 1 மாதம் கழித்து உட்காந்து யோசித்து பார்த்தேன்னா எனக்கே எல்லாமே மறந்து போயிடுது. நான் இவ்வளோ மேக்கப் பண்ணுறேன், இவ்வளோ ப்ரைட் அட்டன் பண்ணுறேன், ஆனாலும் புதுசாக பார்த்த விஷயத்த நான் அதோட விட்டுட்டுனா எனக்கு மறந்து போயிடும். எவ்வளோ யோசித்தாலும் அதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் வராது. அது பேர் வந்து ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு வேலை செஞ்சிங்கன்னா வீட்டில் போய் 4 வேலை அதை வச்சு செஞ்சு பாருங்கள்,
அதில் டவுட் வந்தால் கேளுங்க. இங்கே எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு உட்காந்து யோசிச்சிங்கன்னா எதுவுமே தெரியாது. நீங்கள் இங்கே காசு கட்டினது, கிளாஸ் ஜாயின் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. முக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை வந்து எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உட்காந்து ஒரு பிளான் போடுங்க. அது வீட்டில் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு கடை வைக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பிளான் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டை தயவு செஞ்சு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் எல்லாருமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியே ரொம்ப ரிஸ்க்கே எடுக்காதீங்க. கையில் என்ன இருக்கோ அதை வச்சு பெஸ்ட்டாக பண்ணலாம். ஏன்னா இப்போல்லாம் வந்து பெரிய கடை வேணும், பெரிய பேக்ரவுண்ட் வேணும் அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல வேலை தெரிஞ்சால் போதும். எனக்கு தெரிஞ்சு அதுதான், நல்ல வேலை தெரிஞ்சால் எங்கெங்கேருந்து வேணாலும் நம்மளை தேடி வருவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ரெகுலர் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த லாக்டவுன் வரைக்குமே ஆன்லைன் கிளாஸை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு. எனக்கு இதுவே வராங்கல்ல, போதும் இனிமேல் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பட் இந்த கொரோனா லாக்டவுன்லாம் வந்து வீட்டில் உட்காரும்போது தான் தோணுச்சு, ஓ நம்ம இன்னொன்று ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாமோ. நம்ம இப்படியே உட்காந்துட்டதுனால தான் இன்றைக்கி வர ஃப்ரீயாக வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். நம்ம இதுக்கு மேலே ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணேன். ஃபாரின்லேருந்துலாம் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க ஆன்லைனில், டெய்லரிங்கில், ஆரி ஒர்க்கில், பியூட்டிஷியனில். ஸோ இப்போ வரைக்குமே டெய்லரிங் ஆரி ஒர்க்கில் வந்து அப்ராட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டூடெண்ட் கற்றுக்குறாங்க. அமெரிக்காவிலேருந்து, துபாயிலிருந்து, இப்போது நேற்று கூட ரெண்டு பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. இது பெருமைக்காக நான் சொல்லவே வரலை. நம்ம அடுத்தது என்னென்னு யோசிக்கணும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ரெகுலர் கிளாஸும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, என்னோடய ஆன்லைன் கிளாஸும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஒன்று யோசித்து இப்போ என்ன ட்ரெண்டு நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இதை கற்றுக்கிட்டேன், இதே எனக்கு போதும், இதை வச்சே நான் ஓட்டிகிட்ருப்பேன் அப்படின்னா நம்மளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ என்ன ட்ரெண்டு, இப்போ என்ன, நான் எப்படி மாற்றிக்கிட்டால் என் பிஸ்னஸ் என்னால் டெவலப் பண்ண முடியும், எல்லாரால் யோசிக்க முடியும். யாருக்குமே யோசிக்க தெரியாமல், யோசிக்க தெரியல நீங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டீங்க. யாருக்குமே யோசிக்கிற திறன் இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு கிளாஸை கற்றுருந்துருக்கவே மாட்டீங்க. எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது, நாலேஜ் இருக்குது, உட்காந்து யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்? எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கா? யார்கிட்ட ஃபோன் இல்லை? யார்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கீங்களா? அங்கிறத சிரிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லையா? இல்லைனாலும் அதுக்கு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. முத மாதிரி எல்லாம் ரொம்ப தேடணும், ரொம்ப அலையணும், அங்கங்கே போகணும், ஏறி இறங்கணும் அதெல்லாம் இல்லை. எனக்கு நம்ம ஃபீல்டுக்கு, வேறு வேறு ஃபீல்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். நம்ம ஃபீல்டுக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கைக்குள்ளேயே வந்தாச்சு. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி வந்து அடுத்தவங்கக்கிட்ட கொண்டு போகிறோம், நம்மளோட ஒர்க்கை எப்படி மற்றவங்களுக்கு நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே. ஸோ உட்காந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்கள் ஒர்க்கை எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. ஸோ என்னோடய மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது முக்கியமாக ஃபஸ்ட்டு எங்களோட சேனல், சிடிஎன் சேனல். ஸோ எங்களோட சேனல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இங்கே வந்திருக்கவே முடியாது. ஸோ அந்த சப்போர்ட்னால நான் நல்லா டெவலப் ஆகி வந்தேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய சோஷியல் மீடியா, டிக்டாக் இருந்துச்சு. ஸோ டிக்டாக் அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதோட விடலை. இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து இவ்வளோ டக்குன்னு வந்து ஒரு டெவலப் ஆக முடியுங்கிறது ஆக்சுவலி நானே நம்பலை இல்லையா. ஆக்சுவலி மது கிட்ட கேட்டு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி மது, இது இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது, எப்படி போஸ்ட் பண்ணணும்னு தெரியாது, என்ன பண்ணணும் பெருசாக ஒரு ஐடியா இல்லை, இல்லைனா அது யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ மது கிட்ட கேட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி மது, அவங்க நிறைய ஐடியாஸ் சொன்னாங்க. அவங்கவுங்ககிட்ட நிறைய கேட்டிருக்கேன், சந்திரிகா எல்லாருக்கிட்டையுமே வந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் ஒரு 2-3 இருக்குமா, ஒரு 2 இல்லை 3 முன்னாடி ஒரு 1000-1200 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். இப்போ ஒரு 15,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுக்கு நான் வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை, என்னோடய வேலையை எடுத்து நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இதே வேலையை தான் செஞ்சேன், இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதை நான் யார்கிட்டையும் தெரியப்படுத்தலை. தெரியப்படுத்தாததுனால நான் பண்ணுறேங்கிறதே நிறைய பேருக்கு, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தூரமாக இருக்காங்களே, இப்போ சேலத்தை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. பட் நான் ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என்ன வேலை செய்கிறேங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை, அவ்வளோ ஃபோன் பேசுகிறாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு 100-150 கால் வருமா? ஸோ பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை.
ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு பிரைடு உங்களுக்கு கால் பண்ணி மேம் உங்களோட போஸ்ட் பார்த்து எனக்கு மேக்கப் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஆரி ஒர்க் எல்லாமே அதுதான். ஸோ நம்ம மார்க்கெட்டிங்கை நம்ம தான் டெவலப் பண்ணணும். யாரும் நமக்கு டெவலப் பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு வழியை காட்டலாம் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு வழி காட்டிருக்கேன், எனக்கு நிறைய பேர் வழி காட்டியிருக்காங்க. அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம தான் உட்காந்து யோசித்து நம்ம வழி எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் சக்ஸஸ் அப்படிங்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஓகே. ஏன்னா இது ஏன் நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேங்க அப்படின்னா, நிறைய பேர் கற்றுக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்ட எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரது இல்லை. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க அப்படின்னா, அவங்க பிஸ்னஸை கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போகிறவங்க. மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு ஃபீல்டு மாதிரி வேறு ரூட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ நீங்கள் யாருமே அப்படி உட்காரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. எனக்கு பைசா கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் டெவலப் ஆனீங்கன்னா அதை பார்க்கும்போது தான் எனக்கு சந்தோஷம். இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை விட நாளைக்கு வந்து உங்களை வந்து எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸ் விமே நான் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை தயவு செஞ்சு எனக்கு எல்லாருமே கொடுங்க. என்ன பண்ணுறது, ஃபீஸ் கட்ட முடியாமல், கிளாஸ் வர முடியாமல், வீட்டில் ஒத்துக்காமல், காசு இருந்தால் கூட வீட்டில் இதெல்லாம் நீ பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு உட்கார வச்சுருக்க எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ ஃபேமிலி இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, சண்டை போட்டு வந்திருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேக் இது இருக்கும், ஃப்ளாஷ் பேக் இருக்கும், அதை விட்டுடலாம். பட் வந்தாச்சு, நீங்கள் ஆல்ரெடி இப்போ சக்ஸஸ் விமன் ஆகிட்டீங்க. ஓகே. ஸோ அதை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது வந்து இது என்னோடய ரெக்வெஸ்ட். எல்லாருமே பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். எனக்கு இந்த ஃபீல்டில் எதுவுமே, எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த சம்மந்தமே இல்லை. மீடியாவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த டெய்லரிங்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பியூட்டிஷியன் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் பண்ணேன். ஓகேவா? ஸோ எனக்கு பின்ன யாரும் என்னை புஷ் பண்ண, இது தெரியும், இது நீ பண்ணு, இது நம்ம பிஸ்னஸ், இது நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னா அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. இதில் ஒரு ஒரு படியுமே என்னோட ஓன் இன்ட்ரெஸ்டில் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து படிக்க முடியும். இப்போ ஒரு காலேஜ் டிகிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட பண்ணிடலாம், ஆனால் ஒரு கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாராலையும் கற்றுக்க முடியாது. இருக்கிற எல்லாருமே உங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து கற்றுருப்பீங்க இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட்டுடாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மேலே போகலாம். ஸோ அதை பண்ணுங்கள். இப்போ நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்க. ஆக்டிவாக இருக்கோம், எப்படி இருக்கோம், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன், தப்பு கிடையாது, நானும் அதெல்லாம் போடுவேன். ஆனால் அதோட சேர்த்து என் பிஸ்னஸையும் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு, அதுதான். ஏன்னா நானும் அந்த தப்பு தான் பண்ணேன். அதெல்லாம் நம்மளும் போடுவோம்ல, நான் அங்கே போனேன், இங்கே வந்து அது பண்ண, இது பண்ண, அது வாங்கின, இது வாங்கின, அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம பிஸ்னஸ் அதுக்குள்ளே இணைச்சிக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மூணை நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். உங்களை தேடி வருவாங்க, எங்கே இருந்தாலும் தேடி வருவாங்க. நீங்கள் சர்வீஸாக பண்ணாலும் சரி, நீங்கள் கிளாஸாக எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக தேடி வருவாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன்ல, எப்படி இருக்குது? இது ஆக்சுவலி எனக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, லிதா பொட்டிக் அப்படின்னு அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்க வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு அவங்க வச்சு ரெண்ட்டு கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரெண்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களோட கொலாபரேஷன் பண்ணுறேன், அவங்களுக்கு ஸ்பான்சரேன், ஜுவல் ட்ரெஸ்ஸு எல்லாமே எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பேர் என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு மார்க்கெட்டிங். ஓகே. சில பேர்கிட்ட வர முடியாது, ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்க, நான் சொல்லிவிட்டேன், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் மார்க்கெட்டிங். அவங்களோட இன்ஸ்டாவை எடுத்து எனக்கு கால் பண்ணி நான் நேற்று போய் நைட்டோட உட்காந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த அவங்க ஸ்பான்சர் பண்ணது. ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்மளோட பிளானிங் தான் எல்லாமே. ஸோ நமக்கும் ஒரு இதில் ஒரு பெனிஃபிட், அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட். ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் அப்படி வித்தியாசமாக யோசிங்க. நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன், நான் எப்படி பிரைடு போடுறேன், என்னோடய வேலையை பார்த்து தான் வருவாங்க. ஸோ நம்மளோட இது ரொம்ப முக்கியம், நம்மளோட வேலை ரொம்ப முக்கியம். அந்த வேலையை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க, விட்டுடாதீங்க. இது ரொம்ப நல்ல ஃபீல்டு, இதை விட நல்ல ஃபீல்டு எங்கே தேனாலும் கிடைக்காது உங்களுக்கு. அது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டாக இருக்கட்டும், பியூட்டிஷியனாக இருக்கட்டும், டெய்லரிங், ஆரி ஒர்க், ஏன்னா அந்த மாதிரி தான் தேடி தேடி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு எப்பவுமே டவுனுங்கிறது ஒன்றே இருக்கக்கூடாது, சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கணும். நம்ம அடுத்தடுத்த லெவல் போகணும்னா நமக்கு கஸ்டமர் அதிகரிச்சிட்டே இருக்கணும். அடுத்தது எல்லாரும் தேடி வர்றது வந்து நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல மேக்கப், நல்ல ரெடி ஆகணும். இதுதான், இது வந்து நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்றவங்களுக்கும் இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டை நல்லா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் டெவலப் ஆகலாம். நீங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு 50 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க,
நீங்கள் வந்து ஒரு 10 பிளவுஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது உங்களோட வேலை தான். இப்போ ஆரிவர்க் வந்து ஒரு 10 பிளவுஸ் உட்காந்து பரவாயில்ல, ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம், டீம் ஒர்க் கூட வச்சு நீங்களே தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு டீம் ஒர்க் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சர்ச் பண்ணுங்கள், சேலம்லேயே சர்ச் பண்ணுங்கள். நல்ல நல்ல ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட மாடல்ஸ்க்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் எப்படி ஆளை பிடிக்கணும்னா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அவங்களோட ஒர்க்கை நிறைய பேர் பார்க்குறவங்களா இருக்கணும், அவங்க ஒர்க்கு நல்லா இருக்கணும், மற்ற ஒர்க்கு மேக்கப்லாம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி என்னோடய ப்ளவுஸ் நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் என்ன டேக் பண்ணி போடுங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 10,000 பேருமே உங்கள் ப்ளவுஸை பார்ப்பாங்க. ட்ரை பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணலாம், நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு டிசைனர் அப்ரோச் பண்ணலாம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க்கை மற்றவங்கக்கிட்ட கொண்டு போகலாம். இப்போல்லாம் கொண்டு போய் யார்கிட்டையும் காட்டணுங்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் நல்ல போஸ்ட் எடுத்து நல்லா போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க்கு ரீச் ஆயிரும். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் உட்காந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. இப்போலாம் நெட்டில் உட்காந்து 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களோட ஃபோட்டோஸை பார்க்குறாங்க, அதில் பெஸ்ட் யாரும் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் காலே பண்ணுறாங்க. போய் பேசி நம்மளாம் பேசணுங்கிறதே இல்லை, நம்ம வேலை பிடிச்சா நம்ம கால் பண்ணி நம்மளை புக் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். என்னோடய பிரைடெல்லாம் நிறைய பேர் மேக்கப் பண்ணி தான் நான் பார்ப்பேன், முக்காவாசி பிரைடு பேசி மட்டும்தான் இருப்போம். ஏன்னா ஒன்று சென்னையில் இருப்பாங்க, இல்லை பெங்களூரில் இருப்பாங்க, ஒசூரில் இருப்பாங்க, பார்த்துக்கிறது கூட இல்லை. என்ன நம்பிக்கை அவங்களுக்கு, எம்எல்ஏ நம்பிக்கை, நம்ம நல்லா ஒர்க் பண்ணுவோம். மேக்கப் பண்ணிக்க போய் தான் நாங்கள் வந்து அறிமுகமே படுத்திப்போம், அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது. எனக்கு என்னென்னா, எனக்கு கான்ஃபிடென்ட், எப்படிப்பட்ட ப்ரைடு வந்தாலும் அட்டன் பண்ணிடலாங்கிற எனக்கு என்னோடய வேலை மேலே இருக்கிற நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியுது. ஸோ உங்கள் மேலே உங்கள் கஸ்டமருக்கு நம்பிக்கை இருக்கணும், உங்கள் கஸ்டமர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டைம் டிசிப்ளின். எந்த வேலையிலையும் டைம் டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம சக்ஸஸ் ஆகவே முடியாது. இது 100% நான் சொல்கிறேன். டைம் டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம். நம்ம பர்சனல் லைஃப்பை விட்டுடலாம், ஓகேவா? பட் ஒரு ஒர்க்குன்னு வரும்போது என்ன பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிசிப்ளினாக எனக்கு தெரியாது, ஆனோட ஒர்க்கு கேட்டிங்கன்னா 100% நான் டிசிப்ளின். என்னோடய ப்ரைடு வந்து 9 மணிக்கு வரேன்னு சொல்கிறாங்கன்னா நான் 8 மணிக்கு போய் நிற்பேன், அவங்க 11 மணிக்கு தான் வருவாங்க. அது எனக்கே தெரியும், அவங்க 11 மணிக்கு தான் வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் 8 மணிக்கு அங்கே போய் ஆஜராயிருவேன், இங்கேருந்து எனக்கு 8 மணி நேரம் ட்ராவலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி நான் போய் ரெடியாக உட்காந்துருப்பேன் டைமுக்கு. நீங்கள் வாங்கம்மா, ஏன்னா என்ன யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு. ஸோ அது நான் ரொம்ப ப்ரோக்ராம்னாலும் அப்படி தான். ஸோ ஒர்க்குன்னு வந்தால் நம்ம வந்து டைம் டிசிப்ளின் இல்லைன்னா நம்மளை வந்து அடுத்த முறை யாருமே கூப்பிட மாட்டாங்க. சௌமியா, சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க சௌமியா? உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள். மேம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த ஒரு டைமை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். நான் வந்து எத்தனையோ கிளாஸஸ்லாம் போயிருக்கேன், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ஃபினிஷிங் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இந்த மாதிரி நான் முடிப்பேனும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது, எங்கள் வீட்லெலாம் ரொம்ப சந்தோஷம், நான் இந்தளவுக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் வந்து ஏற்கனவே பியூட்டிஷன் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், ஆனாலும் மேமோட ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு இதை பார்த்துட்டு எனக்கு மறுபடி கண்டிப்பாக மேம்கிட்ட ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி முடிக்கணும் அப்படின்றது என்னோடய ஒரு ஆசை. கேட்டு வச்சுருக்கேன் வீட்டில், கண்டிப்பாக அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னோடய ஆசைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறது தான், மேம்கிட்ட ஃபுல் கோர்ஸும் எல்லாமே முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறது தாங்க மேம் என்னோடய பிளானு. எனது வந்து தாரமங்கலம், நான் இருந்து வர இடம் தாரமங்கலம். எனக்கு வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்குது வர்றது, பட் நான் வந்து அந்த டைமிங் எதிர்பார்த்தேன், எனக்கு இப்படி ஒரு ஃபினிஷிங் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க மேம். தேங்க்யூ மா, தேங்க்யூ.
ஸோ நீங்கள் பேசும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட கெரியரில் வந்து எங்களோட ஒரு சின்ன பார்ட்டுமே இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை வந்து நீங்கள் விடாமல் நல்லா பிடிச்சி இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகணும். தேங்க்யூ மாதா. கல்பனா, ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி சாதிச்சு முடிச்சிருக்கீங்க, உங்களோட ஃபீட்பேக் என்ன? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது ஸ்டிச்சிங் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் வந்து இது ஆரி ஜாயின் பண்ண போகிறேங்க மேம். சொல்லிக் கொடுக்குற விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் தான் விசாரித்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டாருங்க. அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், ரெண்டு மூணு இடத்துல விசாரித்தார், இங்கே தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் தான் வந்து ஜாயின் பண்ணி விட்டார். நெக்ஸ்ட்டு ஆரி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆரி பண்ண போகிறேங்க. ஸோ உங்கள் கெரியரில் இதை நீங்கள் எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துகிட்டு போக போகிறேங்க, கண்டிப்பாக பண்ண போகிறேங்க மேம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னம்மா? இன்றைக்கி ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. மேம், நான் வந்து ஸ்டிச்சிங் எனக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இங்கே வந்து அந்த அக்கா சொல்லித்தரவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன், ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் என்னோடய ப்ளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன், எனக்கே ரொம்ப பெருமையாக ஆசையாக இருக்குது மேம். ஸோ வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க உங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு? ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இருக்காங்க. என்னோடய என் ஃபேமிலியில் எல்லாருமே என்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க, நான் இன்னும் கட் பண்ணல. எனக்கு ஜாஸ்மின் அக்கா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க, எது டவுட்னாலும் உடனே உடனே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்கிட்டீங்களா உங்களோட கோர்ஸ்? ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ஓகேம்மா, தேங்க்யூ. முகத்திலே பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் அப்படியே பூரிப்பு தெரியுது உங்களோட. கண்டிப்பாக. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மேம். அதுக்கு முன்னாடி நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு டீச்சராக ஒர்க் பண்ணும்போது கூட வந்து எனக்கு 10,000 தான் சேலரி கொடுத்தாங்க. என்னடா இவ்வளோ படித்து இவ்வளோதான் இருக்குது லைஃப்பில், இதை வச்சு எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பியூட்டிஷியன் மேலே இந்த மேக்கப்லாம் பார்க்க பார்க்க அது மேலே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது. சரி, நம்ம இதை பண்ணுவோமே அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன் ரெயிலே, அதில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அடுத்து டைலரிங் பார்த்திங்கன்னா எனக்கு பெடல் கூட போட தெரியாது மேம். நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஜாஸ்மின் அக்காவும். தேங்க்ஸ் டு ஜாஸ்மின் அக்கா, தேங்க்ஸ் டு நிலா மேம், தேங்க்ஸ் டு புவனேஸ்வரிக்கா, ரியலி தேங்க்ஸ். ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. நான் ஹாஸ்டலில் இருந்து தான் படித்தேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 2 hours டைம் கொடுத்து எனக்கு அங்கேயே ஸ்டிச் பண்ண வச்சு நான் இப்போ நான் போட்டிருக்கிற ப்ளவுஸு பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணது தான். ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கேயுமே சாரி போட்டு போனதில்லை, ஆனால் நான் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வந்தேன். ரியலி தேங்க்ஸ் மேம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஸோ இதில் வந்து எங்களுக்கு உண்மையிலே அளவு கடந்த சந்தோஷம். ஸோ உங்களோட முகத்தில் இந்த சந்தோஷம் பார்க்கும்போது, இவங்க வந்து இவங்களுக்கும் ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஹாஸ்டலில் 2 months இருக்கும்ல, 2 months ஹாஸ்டலில் தங்கி இருந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இவங்க, பியூட்டிஷியன் அண்ட் டெய்லரிங். ஸோ எக்ஸ்ட்ரா 2 hours கேட்டு, ஏன்னா வீடுனா வீட்டில் மிஷின் இருக்கும், இங்கே வந்து அந்த வசதி இல்லை ஹாஸ்டலில். ஸோ நம்மக்கிட்டே 2 hours எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கேட்டு கிளாஸை முடிச்சுட்டு திரும்பி போயிட்டு வந்து ஈவினிங் உட்காந்து தைச்சி அவங்க ஒர்க் முடிச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், அவங்க ஹார்ட் ஒர்க் இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு 2 courses 2 months கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அட்வான்ஸ் பியூட்டிஷியன், ஃபுல் அட்வான்ஸ் டெய்லரிங். கங்க்ரேட் அகைன், சே தேங்க்ஸ் டு நிலா மேம், தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் டா. லீலா பற்றி நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் திருவாக்கனூர் பைபாஸ்லேருந்து வரேங்க மேம். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இந்த நிலா இன்ஸ்டியூட் போய் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னதே எங்கள் மாமா தான். எங்கள் மாமா கொடுத்த என்கரேஜ்னால மட்டும்தான் என்னால் எல்லாமே மூவ் பண்ண முடியுது.
அது இல்லாமல் வந்து நான் எத்தனையோ இடத்துல வந்து ஃப்ரீ கோட்ஸ் எல்லாம் கூட பத்து கத்துட்ருக்கேன். அதெல்லாம் வந்து என் மைண்ட் தாட்டில் ஏறவே இல்லை. யாஸ்மினாக்கா எல்லா டவுட்ஸையும் கம்ப்ளீட்டாக இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க வச்சு மண்டையில் கொட்டி கொட்டி புரிய வச்சுட்டாங்க. கண்டிப்பாக டெஃபினெட்லி நிறைய அடி வாங்கியிருக்கேன். அது கூட செல்லமாக அடிச்சிருக்காங்க, அது பெருசாக இல்லை. அதையும் தாண்டி என்னோட ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் என்னோட அக்கா அப்படின்ற தாட் என்ன ஃபீல்னா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா ஒரு அக்காவுக்கு அக்காக்கா எல்லாமே சொல்லியிருக்காங்க. பூனேஸ்வரிக்கா இன்னும் நீ கற்றுக்க அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் திட்டினா மட்டும்தான் நம்ம மரமண்டையில் ஏறுன்றதே எனக்கு கான்ஃபிடெண்ட்டாகவே இருந்தது. சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க சொல்லி புரி வச்சனால மட்டும்தான் என்னால் மூவ் பண்ணவே முடிஞ்சது. இப்போ நான் போட்டிருக்க ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே நான் வேர் பண்ணி செஞ்சது தான். அதனால் எங்கள் மாமாவோட சப்போர்ட்டு, இவங்களோட சப்போர்ட்டிவ், உங்களோட என்கரேஜ்மெண்ட் எல்லாமே எனக்கு நல்லா ஒரு இதாக சப்போர்ட்டிவாக இருந்தது. இதையும் தாண்டி நான் ஒரு டெய்லரிங் கடை வைக்கணுன்றது என்னோடய ஹேபிட்டு. அதை இல்லாமல் அது அச்சீவ் பண்ணுறது இல்லாமல் ஒரு பியூட்டிஷியன் தான் என்னோடய ஆம்பிஷனே. அதனால் வந்துட்டு என்னோடய பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பியூட்டிஷியனும் கற்றுக்கணுன்றது என்னோட ஆம்பிஷனாகவே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க மேம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, உங்களோட மாமாவை நினச்சி இன்னும் பெருமையாக இருக்குது. ஸோ அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருப்பானா கற்றுக்கிட்டு இருப்பானான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட இடம் எல்லாமே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி தான் இருந்தது. இந்த இடத்துல தான் தெளிவாக இருக்கேன். இதுக்கு மேலே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றது என்னோட ஆம்பிஷனாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. மீனாட்சி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மேம் இங்கே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் தான். ஓகேடா. ஃபஸ்ட்டு சுடிதா கற்றுக்கிட்டேன், அப்புறம் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்து தான் இப்போ ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு இப்போ நான் ப்ளவுஸ் சுடிதார் கற்றுக்கிட்டதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்கிட்ட சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனுக்கு தான் ஃபஸ்ட் எல்லாம் சுட் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி தரத்துக்கே என்கிட்ட சுடிதார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த ப்ளவுஸ் கற்றுக்கிட்டு இந்த ரெண்டுலேயும் வர ஏர்னிங் வச்சு தான் நான் பியூட்டிஷியன் கற்றுக்கணுன்ற ஒரு எய்ம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் பியூட்டிஷியன் கிளாஸும் வருவேன். வாங்கடா, நல்லா பண்ணுங்க. அதுதான், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம பெண்களாக இருக்கும் போது ரொம்ப யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அதை நினச்சி கவலைப்பட வேண்டியதாயிரும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட நமக்கு வந்து நிறைய டென்ஷன் ப்ரெஷர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் லேர்ன் பண்ணி அதில் வர இன்கம் வச்சு அடுத்தடுத்து பண்ணும்போது நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக பியூட்டிஷியன் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.